ஆளுநர் என்பவருக்கு அரசியல் சட்டப்படி தனியான இயங்குவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. மாநில அரசின் அறிவுரையின்படி, ஆலோசனையின்படி, எய்ட்ஸ் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த ஆளுநரோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்ற எதிர்கட்சி ஆளும் மாநிலத்து ஆளுநர்களோ அப்படி நடந்து கொள்வதில்லை. அவர்கள் தங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களைப் போல நடந்து கொள்கிறார்கள். வேந்தர் கூட பக்கத்தில் இருக்கிற கர்நாடகத்தில் ஆகட்டும், மோடியின் குஜராத் ஆகட்டும், அங்கெல்லாம் வேந்தரே நீங்க வேந்தராக இருப்பது மாநிலத்தின் உயர்கல்வித்துறை அமைச்சர் தான். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆளுநர் என்பதாக ஒரு செய்தி கடந்த 15 ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருப்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்கு எதிரான செய்திகளை, தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொண்ட இருமொழிக் கொள்கைக்கு எதிராக மும்மொழிக் கொள்கையை, ஏற்க மறுக்கிற சமஸ்கிருதத்தை, சனாதன தர்மம் என்கிற வர்ணாசிர தர்மத்தை தொடர்ந்து அவர் ஆதரித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதே போல இந்த நாட்டின் சிறந்த சிந்தனையாளரான வள்ளுவரை, வள்ளலாரை எல்லாம் இழிவுபடுத்தி ஏதோ இந்து மத சிந்தனையாளர் என்பதைப் போல அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட வேண்டுமென்றே சிக்கலை தொடங்கி வைக்க வேண்டும், ஊதி பெருக்க வேண்டும் என்று கருதுகிற இந்த ஆளுநரை நாம் அனுமதிக்க கூடாது. இப்படிப்பட்ட பொது நிகழ்ச்சியில் எதிர்ப்பை காட்டுவதற்காக இந்த கருத்து போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதேபோல் சட்டமன்றம் இயற்றிய தீர்மானத்தை, தமிழ்நாட்டு மக்களின் பிரதிகளான சட்டமன்றம் இயற்றிய தீர்மானங்களை, சட்ட வரைவுகளுக்கு ஒப்பந்தம் அடிக்காமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயற்றிய சட்டத்தை இன்னும் கையெழுத்து போடாமல் வைத்துக் கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட ஆணவ போக்கு எதிராகவும் தான் இந்த கருப்பொடி கோட்ட போராட்டத்தை அனைத்து இயக்கங்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி போன்ற அனைத்து கட்சிகளுடைய ஆதரவோடு இந்த எதிர்ப்பினை பதிவு செய்வதற்காகத்தான் இந்த தொடர்ந்து எல்லா இடங்களும் பக்கம் மறுமலர்ச்சி அதை போலவே தொடக்கத்தில் அரவணைக்கு அங்கிருக்கிற ஒன்றிய அரசுக்கு, குடியரசுத் தலைவருக்கு இவரை திரும்ப பெற வேண்டும் என்ற அழுத்தத்தை கொடுப்பதற்காக சட்டமுறையில் இப்போதுதான் 2 முறை தமிழ்நாடு அரசு ஆளுநர் மூலத்தில் அழைத்திருக்கிறது. தொடர்ந்து இப்படிப்பட்ட அவமானங்களை தாங்காமல் எப்படி அகாலாந்தை விட்டு வேண்டுமென்றே பேசுகிறார். அமலாலயத்தில் இருக்க வேண்டியவர் ஆளுநர் மாளிகையில் சங்கி அவர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக ஆக்டிங் இந்த தலைவர் சரியில்லை. இவர் சிதம்பரத்திலே குழந்தை திருமணம் நடக்கவில்லை என்கிறார் வீடியோ வந்து சொல்லுகிறார். இன்னொரு பக்கம் மயிலாடுதுறை மேல் தாக்குதல் என்கிறார். தொலைக்காட்சியிலே பார்த்தோம், வெறும் கொடி, பின்னால் போன பாதுகாப்பு வாகனத்துக்கு முன்னால் தான் விழுந்தது, என் மீது தாக்குதல் என்கிறார். பொய் பேசவே கூசாத ஒரு உயர்நிலையில் இருக்கிற ஒரு தலைவர், ஆளுமை மிக்க ஒரு ஆளுநர், துணிச்சலாக பாரதிய ஜனதா கட்சியின் தொடர்ச்சியாக பொய்யே பேசிக் கொண்டிருக்கிற இந்த மனிதரை தமிழ்நாடு ஏற்காது, ஏற்காது, ஏற்காது. கருப்பு சட்டை போடக்கூடாதுன்னு சொன்னாங்க, காவல்துறை மறுத்துவிட்டது. நேற்று மின் அலங்காரம் எல்லாமே காவி நேரத்தில் தான் சரியா இரவு பார்த்துருந்தவர்களுக்கு தெரியும், காவி நேரத்தில் செய்கிறார். அப்போ இந்த ஆளுநர்கள் நியமிக்கிற இந்த துணைவேந்தர் இவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் இந்த மாதிரி பிற்போக்கு வாதிகள் தான் நியமித்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் பெரியசாமி என்ற தகுதி இல்லாத ஒரு தமிழ் தலைவர் தொடர்ந்திருக்கிறார். பதிவாளராக தொடர்ச்சியாக 6 ஆண்டுகள் ஒருவர் இன்சார்ஜாக இருக்கிறார். அதுக்கு ஒரு நியமனம் செய்யவில்லை, ஏன்னா அவங்க ஆளுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். இப்படிப்பட்ட போக்கை உயர்கல்வித்துறை அமைச்சர் அக்கறையோடு பார்த்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். ஆட்சி குழுவில் 6 பேர் அரசின் பிரதிநிதிகள் இருக்கிறார், செயலாளர். அதே போல 2 பேர் எம்பிசி எஸ்சி எஸ்டியினுடைய பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். 21 பேர், 8 பேர் அரசின் பிரதிநிதிகள், இன்னும் 3 பேர் ஆதரவாக இருந்தால் போதும். எனவே அப்படிப்பட்ட ஆதரவை திரட்டி வன்முறை கழகத்தில் கொஞ்சம் கட்டுப்பாட்டு கொண்டு வர வேண்டும். பெரியார் அம்பேத்கர் பெயர் படிப்பு மட்டம் தொடங்கக்கூடாது என்று ஐஐடியில் பேசிய அந்த இயக்குநர் தான் இன்று பட்டமளிப்பு சிறப்பு உரை ஆற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட மனிதர்களை ஊக்குவிப்பதும், தமிழ்நாடு மக்களின் உணர்வாக எதிராக இருப்பதும் தொடர்ச்சியாக நடந்திருக்கிறது. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.